ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அடாப்ட் ஸ்கேனர்ன்ற ஆப்பை. நீங்கள் அதை வந்து சைன்இன் பண்ணி கூகுள்லேருந்து சைன்இன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், அங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ அங்கே ஒரு காட்டிட் மட்டும் கொடுத்துக்கோங்க. காட்டிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கோங்க, அதுதான் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேப்பர் ரெடியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நேராக அந்த ஆப் அப்ளிகேஷன் ஸ்கேனுக்கு தான் கூட்டு போகும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஸ்கேன் ஆன பேப்பர் வந்துடும். நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படினாலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேலை பொறுத்து உங்களுடைய பேப்பர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கார்னரும் கிளியராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக அதுக்கு நேராக போய் ஃபோட்டோ எடுங்க, அப்போ தான் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கிங்கன்னா நெக்ஸ்ட் அது அடுத்த பேஜை வந்து அது ஸ்கேன் பண்ணி அதுவே கொடுத்துக்கும். ஸோ இது தப்பாகிடுச்சு, ரீடேக் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஸ்கேன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அதுவே கிளிக் எடுத்துக்கும். ஸோ அதையும் வழக்கம் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கிட்டு அடுத்த பேஜை டேரெக்டாக ஸ்கேன் பண்ணுங்கள். கிளியராக இருந்தால் அதுவே டேரெக்டாக ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சதுன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது நாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேப்பர் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அந்த பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா வரும், அதில் வந்து நீங்கள் டைட்டிலை வந்து எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இதை மட்டும் கொடுத்தா போதும். உங்களுடைய ஃபைல் நேமா, அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட் கோடும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் மட்டும் அந்த ஃபைல் நேமில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஸ்டாஃப்ஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து சப்ஜெக்ட் கோட் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரிஜிஸ்டர் நம்பருன்னு டைப் பண்ணுறேன், பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மேலே இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிராப் பண்ணுறதுக்கு இங்கே கூட கிராப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் திரும்பவும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேப்பரோட ஸ்கேலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த பேப்பரில் கொஞ்சம் வந்து அவுட்டர் அடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி வரும். ஸோ நீங்கள் இப்படி கொடுக்குறதுனாலையும் கொடுத்துக்கலாம், பட் ஆனால் ஸ்கேன் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரிஜினல் கலர் கொடுத்து கூட எல்லா பேஜுக்கும் அப்ளை பண்ணுறதுனாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. சேவ் பிடிஎஃப்னு அங்கே மேலே ரைட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ டேட்டா ஆனில் இருக்கணும். ஸோ சேவ் பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காப்பி டு டிவைஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டிவைஸில் வந்து ஒரு காப்பி வந்துடும். ஸோ அதை தான் நீங்கள் எப்படி சேவ் பண்ண போகிறீங்கிறது இந்த காட்டும். ஸோ டிவைஸ் இங்கேருந்தே ஷேர் கூட பண்ணிக்கலாம், நம்ம ஷேர் ஆஸ் ஏ காப்பி அப்படின்னு கொடுத்து காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்டாஃப்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அனுப்பிச்சிருங்க அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.